கூப்பிடாருக்கு அந்த யோகம் வந்தது. கருணாநிதி கேட்டாங்க, உங்களுக்கு பிரதமர் ஆசை இல்லையான்னு. கருணாநிதி சொன்னாரு, என் உயரம் எனக்கு தெரியும். அப்ப கூப்பிடாருக்கு உயரம் இல்லைங்களாம். மூப்பனாரும் கருணாநிதியும் ஒரே விமானத்துல டெல்லிக்கு போறாங்க. விமான நிலையத்துல வலது பக்கம் படிக்கட்டை பிடிச்சிட்டு மூப்பனார் ஏறுறார், இடது பக்கம் படிக்கட்டை பிடிச்சிட்டு கருணாநிதி ஏறுறார். திமுக காரம் பூரா விமான நிலையத்துல போய் கருணாநிதி கிட்ட சொல்றான், இவனை ஆக்கிடுறாங்க, ஆப்பு வச்சிருவான், ஆக்கிடுவாங்க. கருணாநிதி சொல்றான், ஆக்கவே மாட்டேன், ஆக்கவே மாட்டேன், கூட போறதே குழி தோண்டத்தான் போறேன். கூடவே போய் குழி தோண்டி தேவகப்படாம தேசத்தினுடைய பிரதமராக்கி அதுக்கு முட்டு கொடுத்து, அதுக்கு முகம் கொடுத்து, அவருக்கு முகவரி கொடுத்து, அவன் தேசத்தின் பிரதமர் ஆகமாக அவனை முடிசூட்டுகிறார். முடிசூட்டுகிற பொழுதாவது காவேரி தண்ணீர் பிரச்சனை, தமிழகத்திற்கு நியாயம் வேண்டும் என்று கேட்கிற அவன் தேசத்தின் பிரதமர் ஆன நிலையில் பெங்களூரில் 10 தலைமுறைக்கு பயன்படுகிற வகையில் கோடிக்கணக்கான ரூபாயை கொட்டி செலவழித்து மின் நிலையத்தை தீர்மானிக்கிறார். தென்னக ரயில்வேயை 2 கூறாக்கி ஒரு கூட்டினுடைய தலைநகரமாக பெங்களூரை அறிவிக்கிறார். ஆழ்வாட்டி அணையை உயரமாக கட்டுவதற்கு 700 கோடி ரூபாயை எடுத்து வீசுகிறார். 70 கோடி கொடுங்கள் என்று சர்வதேச வங்கியை பிரதமர் என்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி வற்புறுத்துகிறார். ஒரு நாள் என்னவா இந்த பாவம் நடந்தது. அவர் பிரதமரான உடனே சிதோஷ் முகர்ஜி சொன்னார், என்னை லஞ்சம் வாங்கிக் கொண்டேன் என்று என் மீது அவதூறுகளை அள்ளி வீசிய ஒரு ஆபத்தானவன் தேசத்தின் பிரதமரானதற்கு பிறகு நான் நல்ல தீர்ப்பு வழங்கினாலும் எனக்கு மரியாதை இல்லை என்று விழிநீரை சிந்திக்கொண்டு சிதோஷ் முகர்ஜி தன்னுடைய நீதிபதி பதவியை ராஜினாமா செய்தார். காவிரிக்கரை தமிழர்களே, கருணாநிதி தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி அந்த நீதிபதியினுடைய ராஜினாமாவை திரும்ப பெறுவதற்கு கூட ஒரு திரும்ப தூக்கி போட்டானா. இன்னைக்கு ஸ்டாலின் வெளிநடப்பு செய்யறான். பேராசிரியர் அன்பழகன் பேசுகிறார், அண்டை மாநிலங்களோடு இணக்கமாக தமிழ்நாடு முதலமைச்சர் அரசாங்கம் இல்லாத காரணத்தால் காவேரி தண்ணீர் இங்க வரலைங்கிறான் அன்பழகன். அவன் ஒண்டாட்டி சொத்து சோகத்தில் இருந்தது புலம்புறான் அப்படின்னு விட்டுடலாம். இந்த ஸ்டாலின் மேலுக்கு என்னாச்சு? காவிரி தண்ணீர் பிரச்சனையில் இதுக்கு என்ன காரணம், எங்களுக்கு என்ன பொறுப்பு இருக்கு? காவிரி தண்ணீர் பிரச்சனை அன்னைக்கு இருந்தது. மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அன்னைக்கு காவிரி தண்ணீர் பிரச்சனையில் நீங்கள் கஷ்டப்பட்ட காலத்தில் என்னடா செய்யறது, அவர் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து அந்த மனிதாபிமானி ஒரு நாள் காலை நேரத்தில் ஒரு சூரியோதயத்தில் எழுந்து பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு கூட தேக்குமரம் உடலை தந்தது, சின்னயானை நடையை தந்தது, பூக்கள் எல்லாம் சிரிப்பை தந்தது, பொன்னல்லவோ நிறத்தை தந்தது என்று கவிஞர்களின் கற்பனைக்கும் எட்டாத கந்தர்வ பேரழகன் மக்கள் கழகம் எம்ஜிஆர் பரபரப்பு பற்றிக் கொள்வதற்கு முன்னாலே சித்தர பறந்து வேகமாக விமான நிலையத்திலிருந்து வெளியேறி ஒரு வாடகை கார் பிடித்துக் கொண்டு கர்நாடக மாநில முதலமைச்சர் குண்டராவனுடைய வீட்டு வாசலில் போய் கார் நிற்கிறது. வாடகைக்காருக்கு வாடகையை கொடுத்து விட்டு வாசலில் போய் நிற்கிறார். கர்நாடக முதலமைச்சர் குண்டராவனுடைய பாதுகாப்பு அதிகாரி எம்ஜிஆரை பார்த்து பதறுகிறான், கிணறுகிறான். ஐயா, நீங்க வர்ற தகவல் எங்கிட்ட யாரு சொல்லலையா? எங்கேயோ தவறு நடந்துட்டு ஐயா, மன்னிச்சுக்கிடுங்க ஐயா, நான் வேற நேற்றுக்கு 4 ஒன்ஸ் போட்டுட்டா ஐயா, எங்கேயோ மறந்து போச்சு ஐயான்னு அவன் வளர்றான். எம்ஜிஆர் சொன்னார், கூல் டவுன், முதலமைச்சர் போய் தகவல் சொல்லு அப்படின்னு சொல்லி 8:30 போர்த்திட்டு கிடக்கா முதலமைச்சர் குண்டராவ எழுந்திருக்கல, பைஜாமையை இறக்கி கட்டிட்டு எம்ஜிஆர் கிட்ட வந்து மன்னிப்பிச்சுக்கிடுங்க அண்ணா, உங்களை விமான நிலையத்தில் யானை போட்டு மாலை போட்டு வரவேற்கணும், தாரை தப்பட்டை தமக்கு சத்தத்தோட யானை மீது உட்கார வைத்து என்ன வீட்டுக்கு அழைச்சிட்டு வரணும், தவறு நடந்துட்டுதுன்னா நீங்க வர்ற தகவல் எனக்கு தெரியாதுன்னா, எங்கோ தவறு நடந்துட்டுதுன்னா நானும் 4 ஒன்ஸ் போட்டுட்டேன். எம்ஜிஆர் சொன்னார், தம்பன் வீட்டுக்கு வருவதற்கு அதற்கு தகவல் அவன் தோளில கையை போட்டுட்டு முதலமைச்சர் குண்டரா வீட்டு நடுக்கூடத்தில் போய் உட்கார்ந்து முதலமைச்சர் முதலமைச்சருக்கு அம்மாவும் எம்ஜிஆர் வெட்கப்படுகிற அளவுக்கு உபசரித்து தண்ணீரும் வெந்நீரும் கலந்து பன்னீரும் கலந்து மக்கள் திலகத்தை குடிக்க சொல்லி காலை சாப்பாடு எம்ஜிஆர் சாப்பிடுகிற இடியாப்பம் சுதி சுதினா எல்லா விதமான காய்கறிகளையும் தேங்காய் பால் வேக